ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஜாங் சங் ரேச்சரோட 9th எபிசோடு தான் பார்க்க போறோம். 8th எபிசோட்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வராரு. தப்பிச்சு வந்தோடனே தனக்கு ஹெல்ப் பண்ண வியாபாரிங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டு கொடூர சித்திரவதையை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களையும் நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறாரு. நம்ம ஹீரோனையும் ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் நம்ம ஹீரோனி காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அக்கிக்கோன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஊர் மக்கள் எல்லாத்தையும் சில பேரை கொண்டுட்டு இருப்பா மறைஞ்சு மறைஞ்சு. இது தெரிஞ்ச போலீஸுக்கு அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கிக்கோவை ஃபாலோ பண்ணி போவாங்க. ஹீரோனி அவளை காப்பாற்றணும் இல்லாட்டி எங்கள் அம்மா மாரி சித்திரவதையாக அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி காப்பாற்ற போவாங்க. இதோட 8th எபிசோடையும் முடிச்சிருப்பாங்க. 9th எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தமாரி மனுஷங்களை வச்சு ஆராய்ச்சிலாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அது மூலியமாக தான் இந்த நாஜின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கார்ட்டோன்றவன் லேடி மேடாட்ட இந்த இது கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெலிசீனியம் எப்படி மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்குச்சோ அதேமாரி நாஜின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே எது அதோட குணப்படுத்துகிற திறமையை பற்றி சொல்கிறீங்களா, அது கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னு அந்த காட்டவும் சொல்கிறாரு. உடனே லேடி மேடமும் இதேமாரி இச்சிரோ கொஞ்சம் நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவார், இந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமாக நீங்கள் உங்கள் பொறுப்பில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லவே உடனே பார்த்தீங்கன்னா காட்டவும் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது, எவ்வளோ பணம் செலவாகும்னு தெரியாது அப்படின்னு நம்ம லேடிகிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்களும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன், எனக்கு தேவையானது அந்த மிருகம் என் பேச்சை கேட்கணும், அது மட்டும்தான் உங்களோட வேலை அப்படின்னு லேடி மேடமும் சொல்கிறாங்க. உடனே இஷிகாவை காமிக்கிறாங்க. இஷிகா பார்த்தீங்கன்னா அந்த லக்கிக்கோவை துரத்தி போயிட்டு இருப்பாங்க, நீ தான் கல்லில் படுற பொதுமக்கள் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சிட்டு இருக்கியா, நீ திரும்பவும் அந்த ஆஞ்சாங் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடு அப்படின்னு இஷிகா சொல்ல, அப்போ நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா இஷிகாவும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா அந்த குழந்தை என் குழந்தைன்னு ஏற்றுப்பேன் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே அந்த அக்கிக்கோக்கோ பயங்கரமாக கோவம் வருது. உடனே பார்த்தீங்கன்னா இஷிகாவை ஜம்ப் பண்ணி கண்ட துண்ணமாக அவள் கையிலே வெட்டி கிழிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அங்கே ரத்தம் தெரிக்க தெரிக்க துள்ளிட்டு இருந்த இஷிகாவை காப்பாற்றுறதுக்காக அக்கிக்கோவை அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்லாம் சுடுறாங்க. சுட்டுமே அக்கிக்கோ அங்கே மயங்கி தான் உழுவுறா, சாவலை. உடனே பார்த்தீங்கன்னா இஷிகா கொண்டு வந்த குண்டில் அந்த அக்கிக்கோவை போட்டு அந்த ஆஞ்சாங் ஹாஸ்பிட்டலுக்கே திருப்பி கொண்டு போகிறாங்க. உடனே இஷிகாவும் உயிருக்கு போராடிட்டு இருப்பான் இல்லையா, அவனையுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இசிரோ மூலியமாக சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இஷிகாவையும் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஹீரோனி வீட்டுக்கு போனால் வீட்டில் அவங்க அப்பா டேபிளில் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது நான் உங்கள் அம்மாவை தேடி போகிறேன், இதுக்கப்புறமாச்சும் உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, என்னோட கடமை செய்ய வேண்டியது இருக்குது அதை நான் முடிக்கணும், நீ எங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தேடி அந்த ஆஞ்சாங் ஹாஸ்பிட்டலுக்கே திரும்பி அவங்க அப்பாவும் போகிறாரு. அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறாரு, இதேமாரி நான் காட்டோவை மீட் பண்ண வந்திருக்கேன், உள்ளே நீங்கள் உருவாக்கின மிருகத்தோட ஹஸ்பண்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டைரெக்டாக காட்டோவை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை கால் தலையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் ஒய்ஃபை நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம அப்பா சொல்லும்போது உடனே காட்டவும் நீ அவளை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அது எனக்கே தெரியும், 10 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மனைவியை பாரு அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தையும் காமிக்கிறாங்க. உடனே அந்த மிருகம் உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லையா, ஒரு ஆளை அந்த ஆளை தூக்கி போடுது அவங்க அப்பா, அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே. உடனே அதை பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என்னோட மனைவியை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுகுறாரு. இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அமைதியாக இவனை கொண்டு போய் அந்த சிறையில் அடைங்க, இவன் தேவைப்படுவான் அப்படின்னு சொல்லி ஜெயிலையும் அடைச்சி விடுறாங்க. அந்த உள்ளே இருக்க மிருகம் லேடி மேடம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதோட பொண்ணை கண்டுபிடிக்கிறது தவிர நமக்கு வேறு வழி இல்லை, இல்லாட்டினா அந்த மிருகம் உடச்சிட்டே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை, அதாவது சேயாக்க நம்ம ஹீரோனியை கண்டுபிடிக்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனியும் ஹீரோட்ட போய் இதேமாரி அப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் என்ன பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. நான் அங்கே இருந்த நோவாலும் இதேமாரி நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாம் நம்ம தலையெழுத்து, ஏன்டா ஒத்தக்கண்ணா உங்கள் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அந்த மிருகத்தை தடுக்க வேண்டியது தானே, இதேமாரி கொடுமைகள்லாம் ஏன்டா எங்களுக்கு பண்ணுறீங்க, எங்களை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மன்னிச்சுங்க, நான் அந்த இடத்துல அதிகாரங்களுக்கு கட்டுப்பாடு கீழே தான் இருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அதுதான் என் வேலை, சுயமாக ஒரு முடிவு எடுக்கிற தகுதி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டாலா இருக்க முடியும் அப்படின்னு நோவால் கேட்குறேன். உடனே நம்ம ஹீரோவும் இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், எந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதோட ஆணிவேர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அப்போ தான் அந்த பிரச்சனையை நம்மளால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நோவால் இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதை நமக்கு எதுக்குன்னு நம்ம விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த நிலைமை நமக்கும் வரலாம், நீங்கள் சேஃபாக இருங்க, நான் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ஹிச்சிரோ ரத்த வெள்ளத்தில் மிதந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஹிச்சிரோவே கால் பண்ணி இதேமாரி உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு, அவரை இன்றைக்கி நைட்டு தாண்டதே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லேடி மேடம் எதுவுமே பத்திரமா செதறாமல் நீங்கள் அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவரை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜெயாக்கு இருக்காங்களே அவங்களோட ஃபோட்டோவை அவங்க அம்மா கூட இருந்த ஃபோட்டோவை எடுத்து லேடி மேடம் பார்த்து ரொம்பவே கோவமாகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை அவங்க ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க,
ஆனால் ஹீரோ சேயா கலவு பண்ணுறாங்காட்டியும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீரோவும் சேயா கம்மி பண்ணி இதேமாரி எதுக்கு தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த இரவு எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோனு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இந்த இரவு அமைதியாக தான் இருக்குது ஆனால் உள்ளே இருக்க மக்கள் எப்படா விடியும் அப்படின்னு பயத்தில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே அப்பாவும் அந்த அக்கிக்கவும் திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்ச விஷயத்தில் இப்போ தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, நம்ம அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கணும், என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் அவனோட கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பான் இல்லையா, அதாவது சேகரிப்பு, அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சிட்ருப்பான். இதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி வாங்கப்பட்டது, என்னோட கடையோட சிறப்பம்சமே இதுதான். சில பொருள் அடகு வச்சுருப்பாங்க, சில பொருள் நான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன், அதுலேயும் இது அப்படி அது இப்படி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பொருளை காமிச்சு வேறு விதமாக பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோனிக்கு அங்கே கலெக்ஷன்ஸில் சில கன்ஸ்லாம் இருக்கும். அதில் ஹீரோவுக்கு தெரியாமல் ஒரு கண்ணையும் ஆட்டிய போட்டுருவாங்க. நம்ம ஹீரோவும் பல கலெக்ஷன்ஸை காட்டின பிறகு ஃபைனலாக ஹீரோனிக்கு ஒரு பேஸ்லெட் மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸை காட்டுவான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டக்கல் இருக்க ஒரு பேஸ்லெட்டை காமிப்பான். அதை பார்த்து ஹீரோனியும் என்னது இது அப்படின்னு கேட்கும்போது இது ஜெர்மனியில் எல்லாரும் அதிர்ஷ்டக்கல்னு சொல்லுவாங்க, இது வச்சிருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டமே அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்லெட்டை நம்ம ஹீரோனி கையில் போட்டு விடுவான். போட்டுவிட்டு நீ எதுக்கு கவலைப்படாத, இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது தான் நடக்கும், இதுக்கப்புறம் உன்னை சுற்றி அதிர்ஷ்டம் தான் வரும் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன்ஸை காமிக்கிற காமிக்கல அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அந்த இடத்துல நம்ம ஹீரோனியும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தையும் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது இதேமாரி நம்ம ரெண்டு பேரில் யாருனாச்சும் ஒருத்தர் இறந்துட்டோம்னா ஒருத்தர் நினைவில் வச்சுக்கணும், ஏன்னா நம்ம செத்து போயும் நம்மளை யாரும் நினைவில் வச்சு காட்டி உயிரோடு இருந்த அனாதையும் இருந்தது மட்டும் இல்லாமல் செத்துமே அனாதையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ கவலைப்படாத, நம்ம சாக மாட்டோம், நம்ம சேர்ந்து ஒன்றா வாழ்வோம், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். உடனே ஹீரோனி உனக்கு அப்படிலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நமக்கு நல்ல காலம் வரும், அந்த காலத்தை நானே கொண்டு வருவேன், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா வாழ்வோம் சந்தோஷமா அப்படின்னு நம்ம ஹீரோ நம்பிக்கையும் கொடுக்குறான். ஹீரோவும் நோவால்கிட்ட கடையை பத்திரமா பார்த்துக்கோங்க, உள்ளே லாக் பண்ணிட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு சில பேரை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவால் பக்கத்தில் கடையை விட்டுட்டு போக நோவாலும் அந்த சின்ன பையன்கிட்ட கதவை இழுத்து சாத்திட்டு நீ உள்ளே பத்திரமா இரு, யார் வந்தாலும் கதவை திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் ஹீரோனியை மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோவும் ஃபைனல் அவனோட குவான் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறான். நான் பயந்தே போயிட்டேன்டா, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்கே வந்திருக்க, என்ன திட்டம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோட்டையும் கேட்குறாங்க. ஒரு பக்கம் அந்த இஷிகாவை இறந்துருப்பான் இல்லையா, அவனோட இறுதி சடங்கு அவங்க வீட்டில் நடந்துட்டு இருக்கு. லேடிமேடா வீட்டுக்கு போனேன் ஹெச்சிரவும் அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டு அதில் இதேமாரி என்னை மன்னிச்சுங்க இஷிகாவா, உங்களை கொள்ளாட்டினா என் பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி இவன் தான் இஷிகாவே கொண்டு இருப்பான். இருந்தாலும் அந்த சடங்குக்கு யாரோ ஒருத்தர் வந்து சடங்கு பண்ணுற மாரி வந்து சடங்கு பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கம் லேடி மேடாவும் இது இஷிகா என்னோட கணவர், சாதாரண ஜாங் ஜாங் பொண்ணால் செத்துட்டான்னா அது அவருக்கு அவமானம், அதை மாத்திருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்கிட்ட ஒரு சில திட்டங்கள் மூலிமா இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த மியாங்ஜா கடந்த சில காலங்களாக சில பேரை கொண்டிருக்கா, ஆனால் எதுவுமே நியூஸ் பேப்பருக்கு வரல. வழக்கம் போல் நம்ம மக்கள் தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸையை திருப்பி விட்டுட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு சகஜமான விஷயமாச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயத்தை வெளியே சொன்னால் கூட அப்படி ஒன்று நடக்காத மாரியே அவங்க மறைச்சிருவாங்க. அதுக்காக தான் இப்போது நான் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த குவான்ட்டை கிளர்ச்சியாளர்களை சந்திக்க மீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு பக்கம் ஹீரோ அங்கே பேசிகிட்டு இருக்கேன், ஹீரோனி அந்த இச்சிரோ அந்த சடங்குக்கு போயிருப்பான் இல்லையா, அவனை மீட் பண்ணி அவனை சுட்டே அந்த இடத்துல கொண்டு வர்றான். அவனை கொண்ட உடனே நம்ம ஹீரோனியும் அங்கேயே மைக்கை போட்டு விழுகிறாங்க. சில சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியை அங்கேருந்து தூக்கிட்டும் போகிறாங்க. நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஹீரோனி கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே அந்த மிருகத்தை காமிக்கும்போது அந்த மிருகம் ரொம்பவே ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த கூண்டு அடப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மிருகம் அந்த கூண்டியை உடச்சிட்டு வெளியே வருது. அந்த மிருகத்தை பாதுகாத்துட்டு இருந்த செக்யூரிட்டி அந்த சோல்ஜரும் இந்த மிருகம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டோட்டையும் ஓடி போய் சொல்ல கிளம்புறான். ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்களை மீட் பண்ண வந்ததில் நம்ம ஹீரோ, நீங்கள் எதிர்பார்க்க மாரி இப்போது நிகழ்ச்சி நடக்க போகிறதில்ல, உங்களால் வெடிப்பொருளை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அங்கே ஒரு தகவலையும் சொல்கிறான். இது எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் மூலியமாக கிடைச்ச தகவல் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நிகழ்ச்சி நடக்காட்டி அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வெடிப்பொருள் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு வெடிப்பொருள் கிடையாது, நீ எப்பவும் போல சுயநலமாக தான் யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அங்கேருந்து லீட்டை பேச ஆரம்பிக்கிறான். லீயும் எந்த இடத்துல இந்த வெடிப்பொருளை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது, அது ஒன்ஜாங் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க கிளர்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு வெடிப்பொருளை தரலான்னு அங்கே வந்த அந்த பார் லேடி இருக்காங்களே, இதேமாரி நம்ம கூப்பிட்டு வந்த அந்த சேயாக்குன்ற பொண்ணு பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவள் பண்ண வேலையை சொல்ல நம்ம ஹீரோவும் சேயாக்கு பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஓடி போகிறான். ஒரு பக்கம் அந்த கூண்டுலேருந்து தப்பிச்சிருச்சு மிருகம் அப்படின்னு சொல்லவே எல்லா பேஸ்மெண்ட்டையும் டோரையும் லாக் பண்ணுங்கள், பேஸ்மெண்ட்டில் தான் அந்த மிருகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்லேயே அந்த மிருகத்தை அடைச்சி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஒத்த கண்ணை இருக்காங்கல்ல இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு போலீஸ், அவனை மீட் பண்ணி சேயாக்கு என்னன்னா அப்படின்னு கேட்கும்போது அவள் இச்சிராவை கொண்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை எல்லா போலீஸும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ட்ரெஸ்ஸையும் அவங்க
செக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல, இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ஒத்தக்கண்ணை சொல்ல, நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இதுவரையும் நீ கொடுத்த தகவல் ரொம்ப பெருசு தான், இதுக்கப்புறம் நீ என் கூட கொஞ்சம் தள்ளியேறு இல்லாட்டினா உன் மேலே சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, கரெக்டாக அந்த ஆளும் இதேமாரி கட்டுப்படுத்துகிற எல்லா சக்தியும் நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி ஹீரோவை அங்கேயும் தள்ளி போடுறான். ஒரு பக்கம் லேடி மேடாவோட வீட்டில் சாவு நடந்திருக்கு, அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாமா, இது எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த தப்பை பண்ணதை யாருன்னு கண்டுபிடிச்சி உடனே கைது பண்ணுங்க, அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்கில் கிளர்ச்சியாளர்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோல்டன் ட்ரெஸ்ஸரை செக் பண்ண வந்திருப்பாங்களே சோல்ஜர்ஸ், அவங்க அங்கே இருக்க பொருளாக உடச்சி நாசமாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூமு இந்த சத்தம் கேட்டு வெளியே வந்து பேசும்போது அந்த குட்டி பையன் தான் அங்கே இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கான் போல அந்த போலீஸ்க்கு. இதேமாரி அந்த பொண்ணு இருக்க இடத்த காட்டி கொடுத்தா எங்களை விட்டுறேன்னு சொன்னீங்களே, இது தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், எனக்கு டோக்கியோக்கு டிக்கெட்டை கொடுங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே பேசிட்டு இருந்தாலும் அதுக்கான நேரம் இதில் ஃபோனை வை அப்படின்னு சொல்லி வச்சு விட்டுறான். பூங்க இதை பார்த்தோன்னே அந்த பையனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஒரு பக்கம் அந்த கூண்டுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், பேஸ்மெண்ட்டில் எங்கே இருக்குது தெரில அப்படின்னு சொன்னோடனே, கோட்டம் அப்போ பேஸ்மெண்ட்டில் எதனாச்சும் ஒரு இறையை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்ட்ட எந்த மனுஷங்களும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவன் புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியோட அப்பாவை சொல்ல, அந்த இடத்துல ஹீரோனியோட அப்பாவை பிடிக்க போன இடத்துல அவர் அந்த ரெண்டு சொல்ஜரையும் அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோனியை அந்த லேடி மேடாக இருக்காங்களே அவங்க மீட் பண்ணும்போது ஹீரோனிக்கு அவங்கள ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, பரவாயில்லையே உனக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியும் அந்த ஆழ்ஜாங் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுவாங்க. நம்ம ஹீரோவும் மியாங்ஜா எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி தன்னோட ஆளுங்கள் மூலமா விசாரிக்கும் போது, அவன் எந்த ஜெயிலையும் இல்லை, யார் போலீஸ்லையும் ஆகப்படலை, ஆனால் அவன் எங்கே போனான்னு தெரியல, போலீஸும் இந்த சாக்கை பயன்படுத்தி அமைதியாக தான் இருக்காங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா பயங்கரமாக சம்பவத்தை பண்ணியிருப்பாங்களே, நம்ம ஆளுங்களை துன்புறுத்தியிருப்பாங்களே, இப்போ ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு சின்ன டவுட் வருது. உடனே அந்த நோவாலும் உங்களை மீட் பண்ண ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மீட் பண்ண வந்தது யாருன்னா அந்த லேடி மேடம் தான். அவங்கள மீட் பண்ணி பேசும்போது, இவங்க நம்பிக்கையான ஆள் தானா அப்படின்னு சொல்லி அந்த மேடம் கேட்குறாங்க. ஆமாம் அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு பக்கம் நோவால்கிட்ட பூயாங்க வந்து, இதேமாரி இவ எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, தெரில அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. உள்ள ஹீரோவும் நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க என்ன தகவல் அப்படின்னு சொல்லி லேடி மேடாட்ட கேட்கும்போது, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அந்த சேயாக்குன்ற பொண்ணை நீங்கள் தேடாதீங்க, அவள் திரும்பி வரமாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவள் கிடைக்கல, உங்களுக்கு எப்படி அவள் செத்துட்டான்னு தெரியும் சொல்லுங்கள் லேடி மேடா அப்படின்னு கேட்கும்போது, அவன் செத்துட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே முடிக்க நம்ம ஹீரோக்கு இன்னுமே கோபம் வருது. உடனே பார்த்தீங்கன்னா, நீ இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்சாங் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த டீ சாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கொள்கையும் உங்களோட செயல்பாடுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ இருக்க டீ சாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு லேடி மாடாவும் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்க மனசார அந்த துரோகத்தை பண்ணலை, அவங்க வலிமை இல்லாமல் இருக்காங்க அதனால தான் அவங்க துரோகத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நோவால் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நோ சின்ன வயசில் உங்கள் அம்மாவை காட்டி கொடுத்தது அவள் தான் போலீஸ் விசாரணை, அது மட்டும் இல்லாமல் அந்த பூயங்கு கொஞ்சம் விசாரணையிலே இருக்க உண்மை எல்லாத்தையும் கொட்டிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக வெறும் டோக்கியோக்கான சாதாரண டிக்கெட்டுக்காக உங்களை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, உடனே நீ சொல்கிறது எல்லாம் உண்மையாக இருக்கலாம், அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் இந்த நிலைமைக்கு அவங்கள தன்னதுக்கு காரணம் யார், அவங்க நகங்களை பிடுங்காமல் ஷாக் கொடுக்காமல் அவங்கள தலையில் தொங்க விட்டு மிளகா தண்ணி ஊற்றாமல் இருந்திருந்தா அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு சித்திரவதை அணு வச்சு அவங்க சொல்கிறதுல தப்பில்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறாங்க. அப்போது என்னை எதிர்க்க முடிவு பண்ணிட்டீங்க, எதை வச்சு, இந்த குப்பைங்களை வச்சா அப்படின்னு கேட்கும்போது, வார்த்தையை அளந்து பேசுங்க, நீங்கள் எந்த இடத்துல ஜெயாக்க ஒழிச்சு வச்சுருந்தாலும் அவளை உயிரோடவோ பணமாகவோ அவளை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறாங்க. அதையும் பார்ப்போம், அப்போ என்னை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லேடி மேடமும் கிளம்பி போகிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல லேடி மேடாட்ட நான் என்ன பேசுனேன் அப்படின்னு தெரிலன்னு கண்ணீர் மல்க அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்க, அந்த இடத்துக்கு வந்த நோவாலும் நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் கரெக்டாக கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நோவாலும் நம்ம ஹீரோட்ட சொல்ல, அந்த இடத்துல பூயாங்கோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, மான்சார் டீஷாங் உங்களுக்கு ஜெயாக்க கண்டிப்பாக நான் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன், சில காலம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு பக்கம் நோவாலும் உங்கள் அம்மாவை நான் தான் காட்டி கொடுத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்போ தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, சின்ன வயசுலேயே எனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சுமா என்னை உன் கூடையே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அது உங்கள் தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நோவாலும் பார்த்தீங்கன்னா நீ எதுவும் கவலைப்படாத, பூயாங் சொல்லிட்டான்ல கண்டிப்பாக ஜெயாக்க கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்ல, ஹீரோவும் இதேமாரி அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமா, ஜெயாக் செத்துருப்பாளா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான்.
ஒரு பக்கம் காட்டும் அந்த மிருகத்துக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனியோட அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல லேடி மேடா ஒரு பொண்ணை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனியை கொண்டு வந்து கொடுக்க அந்த இடத்துல காட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. கீழே இருக்க அந்த மிருகத்துக்கும் அங்கே மேலே தன்னோட பொண்ணு தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு ரொம்பவே ஆக்ரோஷமாய் அந்த கூண்டையே உடச்சிட்டு மேலே வருது. இதோட இந்த 9th எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.